உன் மனசுல இருக்கிற சஞ்சலத்துக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் சொன்ன இந்த பதில உன்னோட மனசு ஏத்துக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா, ஆனா என் துர்காவுக்கு கண் பார்வை வரணும். என் துர்காவுக்கு கண் பார்வை வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா நீங்க மனசு வச்சா ஏதாவது நடக்கும்மா. உங்களை பாக்குறப்போ நான் கும்பிடுற என் மாசாணி அம்மனை பாக்குற மாதிரியே இருக்குமா. இதை இப்படியே விட்டா என் துர்காவோட வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடும்மா. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே கௌரி, இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லைன்னு. எந்த பரிகாரம்னாலும் துர்காவுக்கு போன கண்ணு திரும்ப வருமான்னு என்னால சத்திய வாக்கா சொல்ல முடியாது. ஆனா அவளுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, அதுவும் எவ்வளவு தூரம் சாத்தியம்னு நீதான் முடிவு செய்யணும். என்ன வழின்னு சொல்லுங்கம்மா. அது எவ்வளவு சோதனையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அத நான் செய்றேன். கௌரி, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண சோதனையா இருக்காது, சத்திய சோதனையா இருக்கும். இதுவரைக்கும் அந்த சோதனையில முழுசா ஈடுபட்டு அத பாதியிலேயே கைவிட்டவங்க தான் அதிகம். நான் இப்ப சொல்ல போறத நீ சரியா செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அந்த துர்காவுக்கு எப்படி கண்ணு கிடைக்குங்கிற பரிகார உத்தரவை தெரிஞ்சுக்க முடியும். பரிகார உத்தரவை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் சொல்றத கேட்டு கவனமா நீ செஞ்சு முடிக்கணும். நீ வெக்காளி அம்மன் கோவில்ல தொடர்ந்து 7 நாட்கள் அந்த அம்மனுக்கு முன்னாடி உட்கார்ந்து பூஜை பண்ணணும். இந்த பூஜை நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பூஜை இல்லை. உன்னோட புத்தியும் ஆத்மசக்தியும் ஒரே நேர்கோட்டில் எதை பற்றியும் சிந்திக்காம அந்த வெக்காளி அம்மனை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு கடுமையான உற்சவ தவத்தில் நீ இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன நடந்தாலும் ஏன் துர்காவுக்கே எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் உன்னோட மனசு பதறக்கூடாது. உன்னோட கவனம் பூஜையிலிருந்து செதறக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் இந்த பூஜையை நிறுத்தக்கூடாது. உற்சவ தவம் செய்யக்கூடிய இடத்த விட்டு முதல்ல நீ வெளியே வரவும் கூடாது. எல்லாத்தையும் தாண்டி அந்த 7 நாள் வெக்காளியம்மன் கோவில் எல்லையை நீ தாண்டவும் கூடாது.